இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு முதல் நன்றி. உறையும் மழையும் உறங்காமனமும் புத்தக வெளியீட்டு நிகழ்விற்கு மிகச்சிறப்பானதொரு வரவேற்புரை நல்கிய மூத்த வழக்கறிஞர் திரு ஓம் பிரகாஷ் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய நண்பர் ஷான் கருப்புசாமி அவர்களே, இன்று இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே, நூலாசிரியரும் ஏற்புரை வழங்கக்கூடிய அண்ணன் கேசவன் அவர்களே, நூலாசிரியரினுடைய பயணத்தோழி திருமதி வனிதா கேசவன் அவர்களே, இப்பதான் கேசவன் அண்ணலேசா சிரிக்கிறாரு, நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு எஸ் ஆர் சுந்தர் அவர்களே, நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சென்னை வாசகர் வட்டம் வாசல் படைப்பகத்தினுடைய நண்பர் ஆரூரன், ஈரோடு வாசல் நட்புகள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல முதல் ஒரு ஆச்சரியம் இருக்கும், என்ன அப்படின்னா, இப்படி இந்த நூலுக்கு கதிர் வந்து அறிமுகம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கதிர் அறிமுகம் தரதா இருந்தா இந்த நூலா இருக்கும், இப்படியான நூலா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆன்மீக நூலுக்கு, ஆன்மீக பயணம் சார்ந்த ஒரு நூலுக்கு கதிர் அறிமுகம் தர்றது ஆச்சரியமா இருக்கும். சரி, ஒருவேளை அண்ணன் கேசவன் அவர்களுடைய நட்பின் காரணமாக அவர் கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட தோணிருக்கும். ஆனா இந்த நூலுக்கு நான் அறிமுகம் தரணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்பே நான் அது தீர்மானிச்ச விஷயம். காரணம், இந்த நூலை வடிவமைத்தது நான் தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு சொற்களும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு பக்கமும் எனக்கு கிட்டத்தட்ட மனசுக்குள்ள ஊறி போற விஷயம். வடிவமைத்ததோடு இல்லாம அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் 30 முறை பிழைத்திருத்தம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது இதை நான் அறிமுகப்படுத்த விரும்பியதற்கு கேசவன் அண்ணா கேட்ட உடனே உடனடியாக எதுவும் மறுப்பு தெரிவிக்காம எனக்கு அவன் வேற ஒரு ரோல் போட்டிருந்தேன் அப்படியே கடைசியை நன்றியுரை சொல்லிட்டீங்கன்னா கூட ஈஸியா போயிடுமே அப்படிங்கிற மாதிரி தப்பிக்காம ஒப்புக்கொண்டதற்கான காரணம், இதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தோட்டம், ஆதலினால் தேடல் செய்வீர்களை தொடங்கி அவருடைய பயணம், அதனுடைய உச்சத்தை இந்த புத்தகத்துல அடைஞ்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நேற்றைக்கு இரவு நானும் நண்பர் ஷான், நண்பர் ஆர்வரும் நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தப்ப கூட கேசவன் அவர்கள் இந்த இடத்துல எழுத்தினுடைய ஒரு உச்சத்துக்கு போயிருக்காரு. இதுதான் இனி அவரை ஸ்கேல் பண்ணும், இந்த இடத்துல இருந்துதான் இனி அடுத்த பயணத்தை அவர் தொடங்குறோம். ஒரு வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. சரி, இந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே சொல்லிட்டாங்க கைலாய மலை சார்ந்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னை பொறுத்தளவுல வாழ்க்கை என்பது ஒரு பயணம், பிறப்புல தொடங்கி மரணத்துல அது நிறைவடையக்கூடிய அந்த பயணத்துல வாழ்க்கை என்பது பயணம் என்றால், அந்த வாழ்க்கை செம்மையாக இருக்க வாழ்க்கைக்குள் நிகழக்கூடிய பயணங்கள் மிக முக்கியமானது. இப்ப வாழ்க்கைக்குள்ள நிகழக்கூடிய பயணங்கள் நம்ம எல்லாத்தையும் பயணம் தான் சொல்றோம். அலுவலகத்துக்கு போறதா இருக்கட்டும் சரி, ஒரு உறவினர் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ஊருக்கு நகரத்தையும் நம்ம பயணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பயணங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த, அந்த பயணங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி என்பது அது சுவாரஸ்யமானதாக இருக்கு. பொதுவாக சுவாரஸ்யமான பயணங்கள் என்பது ஒரு திட்டமிடலில் நிகழவே நிகழாது. திட்டமிட்ட பயணங்களில் நீங்க அவ்வளவு பெரிய சுவாரஸ்யங்களை எட்டவே, இது ஒரு திட்டமிட்ட பயணம். ஏற்கனவே முன்தேதியிட்டு அறிவிக்கப்பட்டு அதற்கான ஆட்கள் தெரிவு செய்யப்பட்டு அதற்கான எல்லா திட்டங்களையும் மேற்கொண்டு திட்டமிட்ட ஒரு சுற்றுலா, ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம் தான் இது இருக்கு. ஆனா நான் முன்னையே சொல்லியிருக்கேன், திட்டமிட்ட பயணத்துல சுவாரஸ்யம் இருக்காது. நம்ம எத்தனையோ ஆன்மீக குழுக்களை பார்க்க, வட இந்தியாவில இருந்து பஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே தென்னிந்தியா முழுக்க சுற்றி பார்க்கறதுக்கு, குறிப்பாக தமிழகத்துல வந்து மதுரை ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு அப்படி வந்து ரோடோரமா நின்று அங்கேயே சமைச்சு அவங்க போற அதை பார்ப்போம். அவங்க கோயில்களுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கு போறப்போ பார்ப்போம், ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி இப்படி போவாங்க, என்னெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அப்படியே போவாங்க. அவங்களுடைய மொழியில ஒரு கோஷம் இருக்கும், அதை முடிச்சுட்டு வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க. இது மாத கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணமா இருந்துட்டு இருக்கும். பயங்கர ஆச்சரியமா இருக்குதுக்குள்ள என்னத்தை கண்டுற போறாங்க, என்னத்தை பாத்துட்டு போறாங்க, எங்க போய் நிக்க சொல்றாங்களோ அங்க நிப்பாங்க, எங்க சாப்பிட சொல்றாங்களோ அங்க சாப்பிடுவாங்க, எங்க ஓட சொல்றாங்களோ ஓடுவாங்க, எங்க படுத்து சொல்றாங்களோ அங்க படுப்பாங்க. அந்த மாதிரியாக பொதுவாக திட்டமிட்ட பயணங்கள், குறிப்பாக ஆன்மீக சுற்றுலாக்கள் இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இதுவும் அப்படியான ஒரு திட்டமிட்ட பயணம், ஆனா சவ சவ சவன்னு ஓடுற இடத்துல ஓடி படுக்கிற இடத்துல தூங்கி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாம இந்த 12 நாட்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பயணத்துல கிடைத்த அனுபவங்கள் அத்தனை சுவாரஸ்யமானது. அவர் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார்,
ஐயசன் என்ன என்னெல்லாம் செய்ய போறானோ தெரியல, என்ன என்னெல்லாம் செய்ய போறானோ தெரியல, எப்படி எல்லாம் சோதிக்க போறானோ தெரியல, என்ன கொடுக்க போறானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விறுவிறுப்புக்கு இந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கின அத்தியாயத்திலிருந்து நிறைவு அத்தியாயம் வரைக்கும் ஒரே மூச்சுல படிக்கணுங்கிறதுக்கான காரணம், இதற்குள் அந்த பயணத்தில் தானாக அவர் நம்பக்கூடிய ஈசன் ஏற்படுத்திய அல்லது காலம் ஏற்படுத்திய அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம். 2019 ஆகஸ்ட் 29 தொடங்கி செப்டம்பர் 9 வரைக்கும் நடந்த 12 பயணத்தை 25 எழுதியிருக்காரு. எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவர் அந்த பயணத்த காலகட்டத்திலேயே அந்த ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு முடிச்சு எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்தில், கொரோனா 2020 தொடங்கிய பிறகு மார்ச் 25 தொடங்கி ஏப்ரல் 25 சரியாக 30 அந்த பொது முடக்க காலகட்டத்தினுடைய துவக்கத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி ஏறத்தாழ பயணம் முடித்து 6.5 கழித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த நினைவாற்றல் எனக்கு பெருமாச்சரியம். அந்த நினைவாற்றலுக்கு பின்னாடி அவர் நம்பக்கூடிய ஈசன் இருக்கலாம். அந்த நினைவாற்றலுக்கு பின்னால அவர் இதுவரைக்கும் பார்த்து வரக்கூடிய தொழில் சார்ந்து நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ள விதமா இருந்திருக்கலாம். அத்தனை நினைவுகளையும் கச்சிதமா கொடுத்து ரொம்ப சிறப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கார். இந்த பயணம் அவருடைய வீடு இருக்கக்கூடிய வேளச்சேரியில தொடங்குது. வேளச்சேரியில தொடங்கின உடனே பொதுவாக ஒரு பயணக்கட்டுரை என்பது, அதுவும் ஆன்மீக பயணக்கட்டுரை என்பது அல்லது ஆன்மீக ஸ்தலங்களை சென்று பார்த்த ஒரு அனுபவம் என்பது ஒரு ஒரு மாதிரியான வடிவத்தில் தான் இருக்கும். ஆனா இவருடைய அந்த வேளச்சேரியில துவங்கிய பயணம் 2 காஃபி வாங்கப்பட்டதே என்றார். ஒரு காஃபிக்கு பட்ட கஷ்டம், காஃபிக்கு அலைஞ்ச அலைச்சல், அப்பதான் தெரியுது ஒரு காஃபி எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது. அப்போ இது வெறும் பயணமாக நாங்க போனோம், இந்த இடத்த பார்த்தோம், இந்த இடத்துல இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு இடத்திலும் மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம போற அதே இடத்துல அவர் வேற ஒரு பார்வையை கொண்டு வர்றாரு. நம்ம பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் எழுதி அனுப்பும் போதுதான் தெரியுது, ஓ நம்ம இவ்வளவு இடங்களை தவற விட்டுருக்கோம், இங்க இதெல்லாம் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி வாங்க போன கதையில அப்படி மேல எம்பி பறக்க ஆரம்பிக்கிறது. அடுத்தது நம்மளை உயர அவருடைய பயணத்தோடையே நம்மளை சேர்த்து நம்மளை போட்டுருக்கோம். நேபாளம், நேபாள் கஞ்சம் தொடங்கி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். இடையிடையே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஒரு அத்தியாயத்துல ஒரு பக்கம் முழுக்க டார்னியர் 228 அப்படிங்கிற விமானத்தை பத்தி மட்டும் எழுதியிருக்காரு. எனக்கு ஒரு கட்டத்துல சயின்ஸ் ஃபிக்ஷனா வேற ஏதாவது கொண்டு வந்து கொடுத்து போறாரு, அதுக்குள்ள விக்கிபீடியாவை விட அதிகமான தகவல்கள் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த புத்தகத்தினுடைய சுவாரஸ்யம், நீங்க தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய ஒரு காட்சி மாதிரி. நம்ம இப்ப எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, இவ்வளவு அடி உயரத்துல இருந்து பேசுறோம், கட்டிடத்தினுடைய மாடியில இருந்து பேசுறோம், புயலுக்கு மத்தியில இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரலை கொடுக்கக்கூடிய மாதிரி இவர் ஒரு அத்தியாயத்துல உலங்கு வானூர்தியில இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் பண்ண ஆரம்பித்தார். 11 அல்லது 12 நினைக்கிறேன் அந்த டார்னியர் 228 விமானத்தை எழுதி அடுத்த அத்தியாயத்துல இப்பொழுது உலங்கு வானூர்தியில இருந்து கேசவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அத்தியாயம், அது அந்த அனுபவத்தை நேரடியா நமக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கும். சோ இது ஒரு எளிமையான பயணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தொகுப்பாக வந்திருக்கும் பொழுது வெறும் பயண அனுபவம் மட்டுமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு எளிமையான பயணம் இல்லை அப்படிங்கிறது அவரோட 10 பத்தாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பே தொடருமா பயணம், ஒரு பெரும் கேள்விக்குரிய ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்திடும். ஆனா நமக்கு மனசுக்குள்ள தெரியும், ஒரு ஹீரோவோட படம் அப்படின்னா அந்த ஹீரோ கடைசியில் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தினுடைய நாயகனும் கடைசியில் இதெல்லாம் ஜெயிச்சுதான் வந்திருப்பாரு. ஆனா அந்த த்ரில்லர் மூவில போற மாதிரி அந்த அந்த காட்சியிலிருந்து அந்த கிளைமேக்ஸ் போறதுக்குள்ள வந்து எவ்வளவு விஷயங்களை பரபரப்ப பாக்குறோமோ அந்த மாதிரி தொடருமா பயணம் அப்படின்னு தொடங்கி ஒரு 8 நாளுக்கும் 9 நாளுக்கும் இடையில மட்டும் முதல் அத்தியாயத்திலிருந்து 4, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழாம் நாள் அப்படி வேகமா ஓடிடும். 8 தொடங்கி 9 பயணம் அந்த 2 பயணங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40 எழுதியிருக்காரு. அந்த 40 தொடருமா பயணத்துக்கு பின்னால இருந்த சோதனைகள், பின்னால இருந்த சவால்கள், அதை ஒவ்வொன்றாக கடந்த விதம் அப்படிங்கிறது புத்தகத்தை படிச்சாதான் அந்த சுவாரஸ்யம். ஒரு 10 ஒரு அறிமுகத்துக்குள்ள அதெல்லாமே கொடுத்துட முடியாது. அதே போல 15 அத்தியாயத்துக்குள்ளக்கூடிய அந்த பரிக்ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இங்க ஒரு மலைய கிரிவலம் சுத்தி வர்ற மாதிரி அந்த கைலாயத்தை சுற்றி வரக்கூடிய அந்த அனுபவத்தில் இருப்பாரு. அது ஒரு 52 தொலைவு இருக்கக்கூடிய ஒரு இடம். 52 அப்படிங்கிறத நம்ம இங்க இருக்கக்கூடிய மலைகளை சுற்றி வரக்கூடிய அனுபவத்தில் ரொம்ப எளிதாக எடுத்துக்கலாம். ஆனா அந்த பரிக்ரமாவை படிக்கும் பொழுது
ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சவாலான காலகட்டத்தை கடந்து வர முடியும். அதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த புள்ளியிலிருந்து எப்படி வந்து துணை புரிவாங்கிறத சொல்லவே சொல்ல முடியாது. அது காலத்தின் கையில் இருக்கலாம், அல்லது கடவுளின் கையில் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் மிகப்பெரிய ஒரு சிந்தனை விரிவாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பகுதியா அது இருக்கும். மொத்தம் 25 அத்தியாயங்கள், அதில் 2 அத்தியாயங்கள் தவிர்த்து 23 அத்தியாயங்கள் முழுக்க முழுக்க பயண அனுபவங்களே இருக்கு. 144 பக்கங்கள்ல 130 பக்கங்கள் முழுக்க பயணம் அவருடைய ஆன்மீக அனுபவம் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பயணம் வந்து வேளச்சேரியில 2 அத்தியாயத்துல தொடங்கி 23 அத்தியாயத்துக்குரிய 24 அத்தியாயத்துடைய நிறைவுல வேளச்சேரியிலேயே தான் முடியுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த பயணம் தொடங்கிய அத்தியாயத்துல இருந்து பயணம் முடிய அத்தியாயம் 22 தொடங்கி 2 அத்தியாயத்துல தொடங்கி 24 அத்தியாயத்துல 22 அத்தியாயம் அந்த பயணம் தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய முதல் பத்தியில முதல் பேர் உள்ளது. ஒரு முதல் பெயர், அவர் குறிப்பிடக்கூடிய முதல் பெயர் அந்த பயணத்தினுடைய முதல் பத்தியில தொடங்கும். கடைசி பத்தியில அதே பெயர் வரும். இந்த இரண்டு பெயரும் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பெயர். அந்த ஸ்வேதா அப்படிங்கிற பெயர் நூலாசிரியர் கேசவன் அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கமானவர். அது யார் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க தான் படிக்கணும். நல்லா சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும். அதுல மிக முக்கியமான விஷயம், அவர் அதிகபட்சமாக நெருக்கமானவர் அப்படின்னு சொல்ற பெயர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த கடைசி வரி, இந்த கட்டுரை தொகுப்பினுடைய கடைசி வரி ஸ்வேதாவை அவர் குறிப்பிட்டிருப்பது. அடடா, தெய்வம் அம்மா நீ அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பார். யார் அந்த ஸ்வேதா, பரிகிரமால என்ன நடந்தது, தொடருமா பயணத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியை வாழ்ந்து பார்த்த அனுபவத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம், இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். எல்லோரையும் இந்த புத்தகம் வாசிப்பதன் வாயிலாக ஒரு முறை என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் கைலாயத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு அனுபவமாக, தூண்டுதலாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நான் பதிவு செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து இந்த புத்தகம் மிகச்சிறப்பாக வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கதிர் சார் அவர்களே. ஒரு நூல் அறிமுகம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பேச்சு. கண்டிப்பா இன்னைக்கு கலந்துகிட்ட 100 பேருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும். சார் வந்து அத்தியாயம் அத்தியாயமா அங்கங்க சில சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன இருக்குன்னு கண்டிப்பா வாசிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வர அளவுக்கு, அதே நேரத்துல நூலாசிரியர் எவ்வளவு நுணுப்பமா இந்த சில செய்திகளை எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்றத ரொம்ப அருமையா எடுத்து காட்டினீங்க. ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி எழுதின நூல்ல எல்லாத்தையும் விட இதுதான் அவருடைய அவர் நமக்கு ஒரு எழுத்தாளராக அறிமுகப்படுத்தக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னீங்க. மிக்க நன்றி.